வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகன வியல் தமிழ் தமிழுக்கான மெக்கானிக் யூடியூப் சேனல். இப்போ வர பிஎஸ் ஃபோர் வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து ஆன்லேயே தான் இருக்கும். பிஎஸ் ஃபோர்லேயும் சரி பிஎஸ் சுவிட்ச்லேயும் சரி, அது நம்ம ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்காக சில பேர் வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு சுவிட்ச் வச்சு ஆஃப் பண்ணுவாங்க. ஆனால் வண்டியில் இருக்க ஒரிஜினல் வயரிங்லேயே ஒரிஜினல் சுவிட்ச் கிட்ட செட் பண்ணி அது எப்படி நம்ம ஒரிஜினாலிட்டியாக அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, ஹெட்லைட் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 180. இந்த வண்டியிலேயும் பிஎஸ் ஃபோர் வண்டி தான் இது. இதில் வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் கிடையாது. நம்ம வந்து இதில் ஹெட்லைட் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு சுவிட்ச் செட் பண்ண போகிறோம். அதுவும் இந்த ஃபுல் சுவிட்ச்கிட்டே வந்து மாற்ற போகிறோம். இதில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இப்போது பிஎஸ் ஃபோர் வண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பல்சர்லேயே வந்து நார்மலாக பல்சர் சுவிட்ச் கிட்டில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. அதாவது சென்சார் சுவிட்ச் கிட்டு, ரெண்டாவது வந்து மெக்கானிக்கல் சுவிட்ச் கிட்டு, மேனுவல் சுவிச் கிட்டு சொல்லுவாங்க. இப்போது இது பல்சர் 180 வண்டி இது. இதில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்த பிஎஸ் த்ரீயோட சுவிட்ச் கிட்ட மாற்ற முடியாது. ஏன்னா பிஎஸ் த்ரீ பல்சர் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் டைப் சுவிச் கிட்டு இது. இதில் வந்து மெக்கானிக்கல் டைப் சுவிச் கிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மெக்கானிக்கல் டைப்புக்கு மெக்கானிக் டைப் தான் மேட்ச் ஆகும், சென்சார் டைப் மேட்ச் ஆகாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 135 சுவிச் கிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சுவிச் கிட்டு தான் இது. இந்த சுவிட்ச் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 150, அதாவது பிஎஸ் ஃபோர் பல்சர் 150, 180, 220 இது எல்லாத்தையுமே இந்த சுவிட்ச் செட் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே மெக்கானிக் சுவிட்ச் கிட்டு தான், இதுவும் மெக்கானிக் சுவிச் கிட்டு தான். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 551 வருது. இப்போ இது எப்படி நம்ம ஒயரிங் வந்து செட் பண்ணி இந்த சுவிட்ச் கிட்ட எப்படி வந்து இதில் ஃபிட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சுவிட்ச் கிட்ட கழட்டிடுங்க, அண்டில சுவிட்ச் கிட்ட கழட்டிடுங்க. இதுதான் வண்டியில் இருந்த பழைய சுவிட்ச்கிட்டு. இது வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வராது, வண்டி கில் சுவிச்சும் செல் சுவிட்ச் மட்டும்தான் வரும். நம்ம இதில் மாட்டை போட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வரும். இப்போ இதில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இதோட ஒயரிங் கிட்டும் அதோட ஒயரிங் சாக்கெட்டும் மாறும். அதாவது வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சாக்கெட் இருக்குது, ஒரு ஒயிட் கலர் சாக்கெட் இருக்குது. இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்க சுவிட்சில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் சாக்கெட்டு, ஒரு பெரிய ஒயிட் கலர் சாக்கெட் இருக்குது. இப்போ வந்து இந்த சாக்கெட் வந்து நம்ம வண்டியோட ஒயரிங் கிட்டில் மேட்ச் ஆகாது. அதை நம்ம மேட்ச் பண்ணோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ஒயிட் கலர் சாக்கெட் வந்து மேட்ச் ஆகிடும். இது வந்து சேம் தான் மேட்ச் ஆகிடும். ஆனால் இந்த ப்ளூ கலர் சாக்கெட்டுக்கு இந்த ஒயிட் கலர் சாக்கெட் வந்து மேட்ச் ஆகாது. ஏன்னா இது சின்ன சாக்கெட்டு, இது பெரிய சாக்கெட்டு, இது ரெண்டும் மேட்ச் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சாக்கெட் வந்து இந்த ஒயிட் கலர் சாக்கெட் வந்து இதில் இருக்கிற ப்ளூ கலர் சாக்கெட்டை எடுத்து இந்த ஒயிட் கலர் சாக்கெட்டோட மேட்ச் பண்ணணும். இதை மேட்ச் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் இந்த ப்ளூ கலர் சாக்கெட்டோட மேட்ச் ஆக முடியும். அது எப்படி சொல்லி பார்க்கலாம். இதில் இருக்கிற ஒயரெலாம் கழட்டி இந்த ப்ளூ கலர் சாக்கெட்டில் ஃபிட் பண்ணி இந்த சாக்கெட்டை இது கூட மேட்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் இருக்கிற ஒவ்வொரு ஒயராக கழட்டி இதில் இருக்கிற ஒயரோட ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பழைய ஒயரிங் கிட்டு, இதில் ப்ளூ கலர் சாக்கெட் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை கழட்டலாம். ஒரு சின்ன கனெக்டர் வச்சு அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒயர் வெளில வந்துடும். நம்ம எந்த ஒயரையும் கட் பண்ண தேவையில்லை, ஈஸியாக வெளியே எடுத்து சாக்கெட் டு சாக்கெட் மாற்றிக்கலாம். மறுபடியும் அந்த லாக்கை பழையபடி பண்ணிட்டீங்கன்னா அதில் போய் லாக் ஆகிடுவாங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த லாக்கை செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு அதை இந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணோம். கரெக்டாக எந்தெந்த ஒயர் எங்கெந்த எடுத்தோன்ட்டு ஞாபகம் வச்சிங்க. இந்த ப்ளூ ஒயரை நம்ம இதிலேருந்து எடுத்தோம், அதில் இந்த சுவிட்ச் கிட்டோட ப்ளூ ஒயரை ஜாயின் பண்ணோம். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் ஒயர் எடுக்கிறோம். ப்ரௌன் ஒயர் வெளியே எடுத்தாச்சு. இதில் இருக்கிற ப்ரௌன் ஒயரும் அதே மாதிரி வெளியே எடுத்துருக்கோம். இந்த ஒயரோட லாக்கை சரி பண்ணுறோம். சரி பண்ணிவிட்டு அந்த ப்ரௌன் கலர் ஒயர் நம்ம எதுலேருந்து எடுத்தோமோ அதில் இந்த ப்ரௌன் கலர் வேறு ஜாயின் பண்ணுறேன்.
பேன் பண்ணி வச்சு. அடுத்து இந்த ரெட்டில் எல்லோ கலர் கோடு போட்ட ஒயர் அகவரி எடுக்கணும், எடுத்தாச்சு. இதில் அதே மாதிரி ரெட்டில் எல்லோ கலர் கோடு போட்ட ஒயர் இந்த ஒயர் சென்ட்ரில் வந்து அதே மாதிரி அந்த ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிடணும். அடுத்து இந்த பிளாக் பிளாக்ல எல்லோ இதை ரிமூவ் பண்ணிட்டு இதில் இருக்கிற பிளாக்ல எல்லோ ஒயர் எடுக்கணும். இப்போ இந்த ஒயரை அந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். இந்த வேலை செய்யும்போது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, எதையும் மறந்துடக்கூடாது. மறந்துட்டிங்கன்னா ஒயரிங் தப்பாகிடும், கனெக்ஷன் தப்பாகிடுச்சுன்னா வண்டியில் ஃபால்ட் ஆகிடும். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற ஒயரு இந்த சிமெண்ட் கலர் ஒயரில் ஒயிட் கலர் கோடு போட்ட ஒயர். சரியா லாக் ஆகல. அவ்வளோதான், இந்த ஒயரிங் கிட்டிருந்து எல்லாம் வந்துச்சு. இந்த மூணு வயர் நமக்கு தேவையில்லை. இது நம்ம ஹெட்லைட் டிம்டிப் சுவிட்சோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சாக்கெட்டில் வராது இது. அவ்வளோதான். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்த ஒயிட் கலர் சாக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் சாக்கெட்டை இதில் மாற்றிட்டோம். இப்போ இது வந்து அந்த வண்டியோட ஒயரிங் கிட்டோட மேட்ச் ஆகும், நம்ம வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது தேவையில்லை, இதை நம்ம தூக்கி போட்டு இந்த பழைய ஒயரிங் சுவிட்ச் கிட்டையும் தூக்கி போட்டுருவோம். அவ்வளோதான், இதோட வேலையை வந்து வந்துச்சு. இப்போ இதை எப்படி மாட்டுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் நிறைய வேலை இருக்குது. இப்போ நம்ம மாற்றி கொண்டு வந்திருக்கு இந்த சுவிட்ச் கிட்ட வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண போகலாம். இந்த சுவிட்ச் கிட்ட வண்டியில் மாட்டிக்கணும். இப்போ நம்ம அந்த புது சுவிட்ச் கிட்ட வண்டியில் மாட்டியாச்சு. இப்போ இந்த ப்ளூ கலர் சாக்கெட்டோட இந்த ப்ளூ கலர் சாக்கெட் மேட்ச் ஆகிடும், நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் சாக்கெட்டோட இந்த ஒயிட் கலர் சாக்கெட் மேட்ச் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த மூணு ஒயர் பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து ஹெட்லைட்டுக்கு போகிற இன்புட் லைன், அவுட்புட் லைன் தான் வரும். நம்ம இந்த லைனை இப்போ நார்மலாக இப்போது மற்றது எல்லாமே கரெக்டாக வேலை செய்யும். செல்ஃப் போட்டிங்கன்னா செல்ஃப் எடுக்கும். இப்போ வருங்க, இப்போது உங்களுக்கு செல்ஃபு கில் சுவிட்சு எல்லாமே வேலை செய்யும், ஆனால் ஹெட்லைட் சுவிட்ச் மட்டும் இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. ஹெட்லைட் மட்டும் வேலை செய்யாது, ஹெட்லைட் கனெக்ஷன் கொடுக்கறதுனால ஹெட்லைட் மட்டும் வேலை செய்யாது. அது எப்படி கனெக்ஷன் கொடுத்துன்னு பார்க்கலாம். வாங்க,
இந்த பிஎஸ் ஃபோர் வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுக்கு போகிற கனெக்ஷன் வந்து நமக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் இல்லாததுனால டேரெக்டாக ஆர்ஆர் யூனிட்லேருந்து நமக்கு இந்த டிம்டி சுவிட்சுக்கு போயிடும் மேலே. அதாவது ஹைபீம் லோபீம் சுவிட்சுக்கு போயிட்டு அது மூலமாக தான் நம்ம ஹெட்லைட் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஹைபீம் லோபீம் சுவிட்சுக்கு போகிற அந்த இன்புட் லைனை கண்டுபிடிச்சி அதை கட் பண்ணி நம்ம ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அந்த ஹைபீம் லோபீம் போகிற லைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் ப்ளூ கலர் கோடு போட்ட லைன் தான் வந்து ஹைபீம் லோபீம் போகிற லைன். இது இன்புட் லைன். அந்த லைனை நம்ம கட் பண்ணி வெளில எடுக்கணும். நம்ம வயரிங் கிட்ட கட் பண்ண தேவை. அந்த நேரத்தில் எடுத்த மாதிரி சாக்கெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இந்த வயர் வெளில வந்துச்சு. இந்த லைனையும் எடுத்துச்சு. இந்த சாக்கெட்டை பழையபடி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இதோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டு வயரை தான் வந்து கட் பண்ணி இன்னும் ரெண்டு வயர் அடிஷ்னலாக ஜாயின் பண்ணி சுவிட்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அது மூலமாக நம்ம அவுட்புட் எடுத்து வரணும். அதாவது இந்த இன்புட் லைனை கட் பண்ணி அதுக்கு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து அவுட்புட் எடுத்து வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுதான் வந்து நமக்கு ஆர்ஆர் யூனிட்லேருந்து ஹெட்லைட்டுக்கு வரக்கூடிய லைனு. இந்த லைனை கட் பண்ணி நம்ம சுவிட்சில் ஜாயின் பண்ண போகிறோம். சுவிட்ச் மூலமாக இப்போ டேரெக்டாக போயிட்டுருக்க லைனை கட் பண்ணி சுவிட்ச் மூலமாக நம்ம ஹைபீம் லோமியம் போகும்போது போகிற மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம ஹெட்லைட்டை ஆன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஆர்ஆர் யூனிட்லேருந்து வர லைன் வந்து கரண்ட் வந்து ஹைபீம் லோமிங் போவோம். ஹைபீம் லோமிங் அப்படி போகும்போது நம்ம சுவிட்ச் மூலமாக நம்ம வந்து ஹெட்லைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதிலேருந்து ஒரு ரெண்டு வயர் ஜாயின் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற சுவிட்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து திரும்ப லெஃப்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு ரெண்டுலையும் இன்னொரு வயர் ஜாயின் பண்ணலாம். இந்த பக்கத்து வேலை முடிஞ்சது. இப்போ இந்த ஜாயின் பண்ண ஒயரை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன், ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நம்ம அந்த பக்கம் ஹைபீம் லோபீம் போகிற லைன்லேருந்து ஒரு லைன் எடுத்துருந்துருக்கோம் செப்பரேட்டாக. ரெண்டு லைன், ஒரு இன்கமிங் ஒரு அவுட் கோயிங் போவோம். அதுலேருந்து ஒன்று சுவிட்சுக்கு வந்துட்டு திரும்ப இங்கேருந்து அங்கே போவோம். அப்போ தான் நம்ம வந்து ஹெட்லைட் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இந்த லைனை இந்த ஒயர் கூட இந்த மூணு ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, இது கூட ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஹெட்லைட்ஸ் சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் ஆகிடும். அப்போ நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணலாம், தேவையான ஆஃப் பண்ணிடலாம். ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஒயர் இருக்குது. மூணு ஒயரில் இந்த ரெட்டு, இந்த எல்லோ, இந்த ப்ளூ கலர் ஒயர் தேவையில்லை நமக்கு. இந்த ரெட் கலர் ஒயர் தான் வந்து சுவிட்சுக்கு போகிற இன்புட் லைன். அதாவது நமக்கு ஆர்ஆர் யூனிட்லேருந்து வர இன்புட் லைனை இந்த ரெட் கலர் ஒயரோட ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணோன்னா இப்போ ஆர்ஆர் யூனிட்லேருந்து வர கரண்ட் வந்து இந்த சுவிட்சுக்கு ஃபஸ்ட்டு ஹைபீம் லோபீம் சுவிட்சுக்கு போகாமல், டேரெக்டாக போகாமல் இந்த ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு வந்துடும். இந்த ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு வந்து அது மூலமாக வெளில போகிற மாதிரி இருக்கும். இதை கட் பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் ஒயரோட இந்த ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிடுங்க. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நமக்கு சுவிட்ச் கண்ட்ரோல் வந்துச்சு. சுவிட்சுக்கு இன்புட் லைன் கொடுத்தாச்சு நம்ம. இப்போ சுவிட்சுக்கு தேவையான அவுட்புட் லைன், சுவிட்சிலேருந்து வெளில போகிற லைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஒயர். இதுதான் வந்து சுவிட்சிலேருந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் இதுலேருந்து ஹைபீம் லோபீமுக்கு போகக்கூடிய லைன். ஹைபீம் லோபீம் சுவிட்சிலேருந்து டைரெக்டாக ஹெட்லைட்டுக்கு லைன் போயிடும். இது
வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக போயிடுச்சு. நான் டைம் இது வேலையும் அதிகம், டைம் அதிகமாக தான் தேவைப்படும். இந்த வயரிங்லாம் கரெக்டாக டேப் அடிச்சிருங்க, ப்ராப்பராக பண்ணுங்கள். அடுத்து சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் லைனை இந்த எல்லோ கலர் லைனில் ஜாயின் பண்ணணும். எல்லோ எல்லோவில் க்ரீன் கலர் கோடு போட்டிருக்கோம். இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் கிடச்சிடும். இப்போ நம்ம ஹெட்லைட் சுவிட்ச் ஆன் பண்ணால் மட்டும்தான் ஹெட்லைட் எரியும், சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஹெட்லைட் ஆஃப் ஆகிடும். ஃபஸ்ட் பண்ணி ரெண்டு டேப் அடித்தாச்சு பக்காவாக. இந்த ஒரு ஒயர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் பண்ணி இந்த ஒரு ஒயர் அப்படியே விட்டுடலாம், இது நம்ம யூஸ் இல்லை, அதனால் இதை பற்றி கவலை இல்லை. இது இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு டேப் அடிச்சுக்கலாம், ஏன்னா அதனால் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அவ்வளோதான், சுவிட்ச் மாட்டி முடிச்சாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஒயரிங்லாம் ப்ராப்பராக எடுத்து விட்டு கரெக்ட் பண்ணிக்கங்க. ஒயரிங் எல்லாத்துக்குமே வெளியே தெரியாமல் வெளியிட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைட்லையும் அட்டன் பண்ணிடலாம். லெஃப்ட் சைட்லையும் வரீங்கன்னா பண்ணிடுவாங்க, ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கம் ஒயரிங்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்சு செக் பண்ணி போடுங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஹெட்லைட் எரியாது, ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைட் எரியும் இந்த வண்டியில். இப்போ ஹெட்லைட்டு சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் எரியும், சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஹெட்லைட் ஆஃப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரிஜினாலிட்டியாக நம்ம சுவிட்ச் மாற்றும் போது நம்ம வந்து ஒயரிங்லாம் கரெக்டாக பண்ணணும். ஒயரிங் தேவையில்லாமல் கட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஒயர் மட்டும் தான் கட் பண்ணிப்போம், மற்ற எந்த ஒயரையும் கட் பண்ண மாட்டோம். நிறைய ஒயரிங் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி சுவிட்ச் கிட் வந்து நீங்கள் ஒரிஜினல் சுவிட்ச் கிட்டே வாங்கி மாற்றுங்க. மின்டா சுவிட்ச் கிட்டலாம் வாங்கினீங்கன்னா அதில் என்ன ஆனால் நிறைய ப்ராப்ளம் வரும். அதாவது சுவிட்ச் சரியாக வேலை செய்யாமல் போகலாம். இந்த சுவிட்சில் எரியக்கூடிய லைட்டு, அதாவது இந்த லைட் பார்த்திங்கன்னா இந்த எல்இடி லைட் வந்து மின்டாலாம் வந்து சரியாக எரியாது, ஏன்னா அதில் வந்து அதோட ஒயரிங் மாறும். அது நீங்கள் மறுபடியும் அதை எரிய வைக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அது நிறைய ஒயரிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் சுவிட்ச் கிட் நீங்கள் வாங்கி மாட்டிங்கன்னா அது கரெக்டாக மேட்ச் ஆகும்.